ஹாய் மை ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமசம் கொஞ்சம் ஜெகநாத் சமசக்கிம் தேச்சந்தி தேச குசுரத்தை வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம எல்லாருமே பேசி. எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ ஓகே. எல்லாருமே சொன்னாங்க நீ அழகிறதுனால அவங்க வந்து திருப்பி வர்றது கிடையாது, அதனால நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் மற்றவங்கள நீங்கள் வந்து ஆறுதல் படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானே வந்து நானே திருத்திக்கிட்டேன். ஓகே, இன்றைக்கி வந்து டே வ்ளாக் தான் ஷூட் பண்ண போகிறேன். எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, ஏன்னா எப்போவுமே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் வீடியோ எடுக்கும்போது, அது இன்றைக்கி இல்லை. ஓகே, இன்றைக்கி வந்து என்ன சமையல் சமைக்க போகிறேன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். மாமியார் தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து சோமவார் தசமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். இன்றைக்கி டே வந்து எப்படி போக போகுதுன்னு நீங்களே வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பலகாரம் சுடுற மாதிரி இருந்திருக்கும், பட் தாத்தா இருந்ததுனால எங்களுக்கு அந்த மாதிரி இப்போ வந்து எதுவும் இல்லை. நான் வந்து வீட்டுக்கு வந்து பொரியல் பண்ணுறதுக்காக பீன்ஸு, அதுக்கப்புறம் அவரைக்காய், பெரிய அவரைக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நான் வந்து கட் பண்ணிகிட்ருந்தேன். மாமியார் வந்து அந்த டைமில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம எப்போதும் போல் தான் இன்றைக்கி டே போக போகுது. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வீட்டில் எப்போதும் போல் நம்ம வந்து சாமி கும்பிடுவோம், அதையும் பாருங்கள். இன்றைக்கி வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மாமியாருக்கும் கொஞ்சம் கோல்ட் ஆகிட்ருக்கு, அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை, அப்பா படுத்துட்ருக்காங்க. நான் வந்து மார்னிங் வந்து என்ன செஞ்சேன்னு உங்கள் கிட்டே காட்டுறேன். நான் வந்து வெங்காய சட்னி செஞ்சுருந்தேன், அதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் கீழே வந்து மாமியாருக்காக தண்ணி சோறு இருந்துச்சு. நான் மம்மிக்கு சொன்னேன், நீங்கள் தண்ணி சோறு சாப்பிடாதீங்க, நான் வந்து சாப்பாடு செய்கிற சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டாங்க. வல்லக்கந்து நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள். இந்த சைடில் தான் அவங்க வீடு, அதுதான் அவங்க வீடு. இது வந்து அவங்க போட்டு வச்ச வரட்டை அவங்க தான் பண்ணது. அந்த எனக்கு மாய் வேணும், அவங்க தான் இது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அவங்க இல்லை அப்படின்றது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது தான். பட் வேறு என்ன பண்ணுறது, பட் மேபி அதுதான் இருக்கும் போல். நம்ம தான் தேவையில்லாமல் அதிகமாக யோசிக்கிறோம். ஓகே, நான் நார்மலாக வந்துடுறேன். இது வந்து நம்மளோட வீட்டில் இருந்த நிலை. இப்போ பாதி வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோன்னும் நாங்கள் வந்து கதிர்க்க அடித்து திருப்பி நெல்லாக்கணும். இதையும் இன்னும் ஒரு நாள் எங்களுக்கு ஆகும் பாருங்கள். இதில் இருக்கிற நெல் எல்லாமே அப்படியே இருக்குது. பாதி தான் நாங்கள் வேலை செஞ்சுருந்தோம், இன்னும் பாதி இன்னுமே அப்படியே கிடக்கு. வெளியில் இருந்த வைக்கோல் எல்லாமே சைடில் நாங்கள் வந்து இங்கே தான் எடுத்து தூக்கி போட்டிருக்கோம். அதை மாடு சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டாங்கன்னா மேபி அதை கொடுப்பாங்க, சாப்பிட்றல அப்படின்னா அதை அங்கேயே வச்சு தூக்கி போட்டுருவாங்க. பூனை பாருங்கள் எப்படி தூங்குதுன்னு. இப்போ மாட்டுக்கு வந்து ஏதாவது கொடுக்கலாம், வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாள் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, நான் வந்து இதை வந்து மாட்டுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஏதாவது கொடுத்து மாடை வந்து காட்டுங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. முதல்ல நம்ம அவங்க அம்மா கிட்டலேருந்து பாருங்கள் எப்படி கடிச்சு தின்னுதுன்னு சொல்லிட்டு. இவ பாருங்கள், கீழவே எல்லாமே சிந்திடுறாங்க, கீழே போட்டுறேன். எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்க, ஒன்று விடாமல் எல்லாமே சாப்பிட்டுடுவாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக அம்மம்னு சொல்கிறாங்க பாருங்க. இவளோடது பாதி முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்க, கண்ணுக்குட்டி வந்து நல்லா ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம குட்டி பையனை பார்த்து. இன்றைக்கி வந்திருந்தா நம்ம வீட்டில் தான் இருந்திருந்தா. அவங்க வீட்டில் வந்து இன்றைக்கி சோமவார தசமி அப்படின்றதுனால
பலகாரம் எல்லாமே செஞ்சிருப்பாங்களா, அதனால ரொம்ப சேட்டை பண்ணுறான். இப்போ வந்து நிறைய சேட்டை பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே மாமியாரோட கிளிப் எடுத்துக்கிட்டு பாருங்க என்ன ஆட்ட ஆடுறான். மாமியார் வந்து குடுடா அப்படின்னா நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன் அப்படின்னே சொல்கிறான். சரி ஒரு ஹாய் சொல்லடா அப்படின்னா நான் பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன். ரொம்ப வந்து முன்ன எவ்வளோ அழகாக நான் என்ன சொன்னாலும் கேட்பான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எதுவுமே கேட்கறது கிடையாது. ஏதாவது சொன்னால் போ வேணா போ அப்படி தான் சொல்கிறான். நல்லா சேட்டை பையன் ஆகிட்டான். இப்போ பாருங்கள் மாமியார் வந்து குசு விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு வாயில் தான் விட்டாங்களா, ஸ்மெல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் எப்படி பண்ணுறான்னு பாருங்கள். மூக்கில் கையை வச்சுக்கிட்டு வாயில் இருந்தது எல்லாமே துப்பி துப்பி விடுறான் பாருங்கள். நீங்களே பாருங்கள், சாப்பிட முடியாமல் துப்பி துப்பி விடுறான் எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னா எனக்கு அது பிடிக்கல, ஐயோ பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்து ஓடி வந்துட்டான் எங்ககிட்ட. அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட சொல்லுவோம் பார்த்தீங்களா சென்னா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நாங்கள் வந்து விற்றோம். ஒரு கிலோ வந்து 300 ருபீஸ். பட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 15 நாளாக நாங்கள் வந்து இந்த வேலை பண்ணிகிட்ருக்கோம். அது பார்த்தா இது வந்து 2 கிலோவுக்கு மேலே ஆகலை. எல்லாருமே வந்து 250 கிராம் வந்து 1/4 கிலோ வந்து வாங்கிட்டு போனாங்க 4-5 பேர் மட்டும். என்ன ஒரு ஃபீலிங் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 15 நாளாக நாங்கள் வந்து இது வச்சுமே இவ்வளோதான் வந்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் வந்து சேடாயிட்டேன். மற்றபடி அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மாமியார் எடுத்து உங்களுக்கு கையில் காட்டுறாங்க பாருங்கள். இதுதான் நான் வந்து கையில் கட்டுறாங்க பாருங்கள். இதுதான் சென்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு வீட்டில் வந்து கூப்பிட்டுட்டு போய் எனக்கு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒடிசாவில் வந்து கீரின்னு சொல்லுவாங்க, அது பாயாசம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க அவங்க வீட்டுக்கு. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து அப்பா வீடு கிடையாது, என் மருமகள் வந்து இந்த நாளில் வந்து அப்பா வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க. இங்கே அந்த மாதிரி எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை. இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் 5 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு மேரேஜ் ஆகி. ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்தேன், கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் காலுக்கு வந்து எனக்கு கழுத்தால போட்டிருக்காங்க, அதை எப்படி போட்டிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் இந்த மாதிரி காலில் போட்டு விட்டுருக்காங்க. இந்த நெய் பாலிஷில் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து மாமியாரோட அம்மா வீட்டிலேருந்து என்னென்ன கொடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒன்றுன்னா மாமியார் உங்கள்கிட்ட காட்ட போகிறாங்க. அதுக்குள்ளே இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து மேலே கீழே, இதை வந்து ஒடிசாவில் வந்து பூடாச்சக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தமிழில் வந்து தாத்தா ரொட்டி இல்லைனா தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் மாமியார் வந்து ஒன்று ஒன்றா காட்டுவாங்க. இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து மொண்டா பிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில், எனக்கு தெரியாது. ஆனால் ரவை, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டியிருப்பேன் பார்த்தீங்களா, அது சீனி தேங்காய் போட்டு அதுக்குள்ளே உங்ககிட்ட முன்னாடியே காட்டியிருக்கேன், பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து வெறும் ரவை, அதுக்கப்புறம் சீனி இல்லைன்னா வேறு ஏதாவதுல செஞ்சுருப்பாங்க ஸ்வீட்டு போட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது வடை, உளுந்த வடை. சாமிக்காக இது வந்து படையல் செய்வாங்க. இது ரொம்ப சாமிக்கிட்ட வந்து செய்வாங்க. இது வந்து அவங்க வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம வீட்லேயும் தாத்தா இறந்துருக்காங்கள, அதனால் நம்ம செய்யக்கூடாது, அதனால் அவங்க கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு வீட்டில் கூட சாப்பாடு கொடுத்து வச்சுருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஃபுல்லாக இந்த சட்டியில் பாதி சட்டி சாப்பிட்ற ஐட்டம்ஸே இருக்குது பாருங்கள். இல்லை ஆ மாமியார் சாப்பிட்றாங்க பார்த்துங்க. இன்றைக்கி மாமியார் சாப்பிட்றேன். ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து யார் யார் எல்லாமே எனக்கு எப்படி கொடுத்தாங்கன்னு. ஃபஸ்ட்டு டைம் என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த இதில் வந்து ஒரு இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க
வடை, உளுந்த வடை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. இதை ஆயிலில் ஃப்ரை பண்ண மாட்டாங்க, டவாவில் வச்சு திருப்பி திருப்பி போடுவாங்க. தோசை எப்படி போடுறோம் அந்த மாதிரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு முழுக்க நான் வந்து சாப்பாடே சாப்பிடல. நான் வந்து அவங்க வீட்டில் வந்து கீரை சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, பாயசம், அது அவ்வளோதான். எனக்கு பசிக்கவே எடுக்கவே இல்லை. இப்போ எல்லாமே கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாளாக ஒழுங்காகவே பசிக்கவே மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஆக வேண்டியது பட் ஆகலை. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஆகும். அப்போ உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணேன். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பாய் பாய்.